Hi friends, welcome to Madurai Ajay Kitchen. Today வந்து பாத்தீங்கன்னா ஆடிபுரம் ஆடி வெள்ளியும் கூட ஸோ வந்து நம்ம அம்மனுக்கு வந்து பிரசாதம் படைக்கணும் இல்லையா. நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முடிஞ்சால் பிரெட் பிஸ்கட் பாக்கெட்டோ அந்த மாதிரி இல்லை பண்ணலாம். இல்லாட்டினா நான் வந்து சேனலில் வந்து பிரெட் அல்வா ஏற்கனவே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கூட கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம், இந்த சர்க்கரை பொங்கலும் ட்ரை பண்ணலாம். இதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் அம்மனை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்க வாங்க. இன்னைக்கு வந்து உமாதேவி அவதரிச்ச நாளும் கூட, பகவானுடைய அந்த சங்கு சக்கரம் கதை வில்லு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அவதரிச்ச தருணத்துல தான் உமாதேவி வந்து பிறந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆண்டாளோட பிறந்த நாள்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவில் எல்லாம் வந்து வளகாப்பு இன்னைக்கு போடுவாங்க, அம்மனுக்கு வந்து வளகாப்பு போடுவாங்க. நீங்க வந்து உங்களால முடிஞ்சது ஒரு டசனோ எவ்வளோ அந்த வலையில் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமும் திருமணமும் நடைபெறும். உங்கள் வீட்டுக்கு வந்து நல்லதும் கூட நீங்கள் ஒரு டசன் வாங்கி கொடுத்தீங்கன்னா. அல்லது இப்போ லாக்டவுனால் வந்து கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னா உங்கள் வீட்டு சைடு இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கோயில் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வலையல் வந்து கொடுக்கலாங்க. உங்களுக்கு வந்து நான் என்னென்ன வைக்கிறதுன்னு கூட சொல்லிடுறேன். இந்த அம்மனோட பிறந்த நாள் இந்த நன்னாளில் தான் வந்து சித்தர்கள் முனிவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தவம் இருப்பாங்க. அந்த தவம் இருக்கிறதுக்கு வந்து இந்த நன்னாளில் தான் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்கங்க. இதில் வந்து நம்ம என்ன பூஜை வேணாலும் செய்யலாம், அது நம்மளுக்கு நல்லது. இதுக்கு வந்து நம்ம என்ன அம்மனுக்கு படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையல் வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு டசனோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சிடலாம். அடுத்து மஞ்சள் கயிறு வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணுங்க, மஞ்சள் கயிறு வைக்கணும். அடுத்து வந்து வெத்தலை, அடுத்து வந்து பாக்கு வெத்தலையோட பாக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து மலர் கொஞ்சோண்டு பூ வந்து வைக்கணும், அடுத்து 11 ரூபாய் வைக்கணுங்க. இப்போ வந்து நம்ம பொங்கல் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொன்னி பச்சரிசியை வந்து ஒரு கிளாஸ் நான் எடுத்துருக்கேன், அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டுடலாம், ஆட் பண்ணிடலாம். அடுத்து வாட்டர் வந்து 2 கிளாஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு நம்ம ஒரு விசில் வச்சு மூடி வச்சிடலாம். அதை நல்லா இது பண்ணிக்கட்டும் ஸ்டவ்வில். அதுக்கப்புறம் ஒரு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து 1 கிளாஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி வெல்லத்தை நல்லா கரைச்சிக்குவோங்க. வெல்லம் வந்து நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டிடணும். வெள்ளத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்னது இருக்கும், அதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அந்த வெள்ளை கரைச்சலை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டாக தான் இருக்குங்க, நீங்கள் வந்து ஃபில் பண்ணாதீங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள், 1 கிளாஸ் நான் வந்து பச்சரிசி பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன், அதே மாதிரி 1 கிளாஸ் வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு பத்தாட்டி 1.5 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கிளாஸ் நான் எடுத்துருக்கேன், அதை வந்து நல்லா கரைச்சி அதை வடிகட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிட்டு ஐயோ நிறையா இனிப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், குக்கர்லேயே வச்சு இந்த வேலையை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போக போக வந்து இந்த மாதிரி எல்லோயிஷாக வரும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து ஏலக்காய் ஆட் பண்ணுவோம். அதை நீங்கள் இடித்து போடுறதோட இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் ஆகிடுப்போம். உங்களோட நம்ம சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்லாம், உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இடித்து போட்டிங்கன்னா நம்ம கீழே போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி செய்யுங்க, நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பொங்கலோடு சேர்ந்துச்சுன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இல்லையா. அடுத்து கடாய் வச்சு கடாயில் வந்து 1 ஸ்பூன் வந்து கீ நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு எவ்வளோ வேணுமோ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு முந்திரி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், கிஸ்மிஸ்லாம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வீட்டில் நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், ப்ரௌனிஷாக வர வரையும் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஒயிட்டாக வந்து வெண்பொங்கலில் போடுவீங்க, ஆனால் வந்து சக்கரை பொங்கலில் வந்து நீங்கள் ப்ரௌனிஷாக போட்டால் தான் நல்லா கிரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ப்ரௌனிஷாகவே ஆட் பண்ணுங்கள். பொங்கலில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு முந்திரியை வறுத்ததை. ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க, ஆன் பண்ணி சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே வச்சு
நல்லா வந்து பொங்கலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க, அந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரியை போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நம்ம அந்த டேஸ்டியாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இது எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து அம்மனுக்கு படைச்சி செய்யலாம், இன்றைக்கி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பவுலில் சர்வ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நம்ம முந்திரி வந்து ஃப்ரை நல்லா ப்ரௌனிஷாக செஞ்சோன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அம்மனுக்கு படைச்சி செய்யுங்க. இந்த வருஷம் முடியாட்டி இதை நல்லா ஞாபகம், அடுத்த வருஷம் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக நிற்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.